Anyway, I'll catch you later. Okay, bye. What? Hey, Ajay, please don't go. Ajay, please, Ajay. Vada kagata na lunch alla arrange panni vechiruka. Please, Ajay, saaptutu po. Oh, party enakku nalla virundu pottaanga. Vayiru rombidichu. Sorry. நேகா பேங்க் வேல முடிஞ்சதா? ம் முடிஞ்சிடுச்சு. மேனேஜர் சார் ரிக்வெஸ்ட் பண்ணி ஓடியே ரிலீஸ் பண்ணி ஈசிஎஸ் வழியா 1 கரோ ரூபீஸ் அனுப்பி இருக்கேன். ஓகே குட். சரியான நேரத்துல தான் நீ அந்த வேலைய முடிச்சிருக்க. நான் வரதுக்குள்ள பவித்ராவோட அந்த என்ஆர்ஐ ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்திருந்தான்.
இந்த வீடு அவருக்கு வாஷிங்டன் ஒயிட் ஹவுஸ் கிரவுண்டா. இங்க எல்லாம் அவன் ஜாக்கிங் பண்ணிட்டு இருந்தான். நான் அவனை நல்லா திட்டி அனுப்பிட்டேன், போயிட்டான். அவன் பேச்சும் அவனோட நடவடிக்கையும் பார்த்து எனக்கு சிரிப்பு தான் வந்தது. என்ன ஸ்னேகா, நான் பேசிக்கிட்டே இருக்க நீ எதையும் யோசிச்சுட்டே இருக்க? ஒன்னும் இல்ல பாட்டி, என்னமோ சென்ட் ஸ்மெல் வருதா. இந்த மாதிரி சென்ட் ரொம்ப தெரிஞ்சவங்க யூஸ் பண்ண மாதிரி இருக்கு. அது எங்க இருந்து வந்திருக்கோ? இப்ப வந்துட்டு போனானே அயோக்கிய, அவங்கிட்ட இருந்துதான் வந்திருக்கோம். இத பாருங்க பாட்டி, இந்த சென்ட் ஆளை மயக்குது. இந்த சென்ட்டுக்கு யாரா இருந்தாலும் மயங்கி போயிடுவாங்க. இத வச்சுதான் அவன் நம்ம பவித்ராவையும் அட்ராக்ட் பண்ணி அவளோட வாழ்க்கையே அழிக்கணும்னு நினைக்கிறான் போல இருக்க. என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நடக்க விடுவனா? விட மாட்டேன் பாட்டி. நான் பவித்ரா கிட்ட மறுபடியும் பேசி பாக்கட்டுமா? வேற வினையே வேண்டாம். உன் பேச்ச எடுத்தாலே அவ எரிஞ்சு விழறா. இப்ப நீ போய் பேசினேனா ஏ மேல இருக்கிற கோபத்தை எல்லாம் உன் மேலதான் காட்டுவா. வேண்டாமா, அவளே மெதுவா நம்ம வழிக்கு வர மாதிரி செய்யற. சரிங்க பாட்டி. அத விடு, நீ போய் நல்லா ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. நம்ம ரெண்டு பேரும் உட்கார்ந்து நல்லா வயிறார சாப்பிடலாம். அந்த அயோக்கியனுக்கு நல்லா எல்லா ஐட்டமும் சமைச்சு வச்சா இல்ல, அத எல்லாத்தையும் நாம ரெண்டு பேரும் ருசிச்சு சாப்பிடலாம். சீக்கிரமா வா. இப்ப வந்துட்டு போனானே அயோக்கிய, அவங்கிட்ட இருந்துதான் வந்திருக்கோம். பூ வச்சுக்கிட்ட லட்சணமா இருக்க. பசோ, நிம்மதியா சாமி கும்பிடலான்னு கோவிலுக்கு வந்தா இதா இந்த தரித்திர மூஞ்சிங்கெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. ஸ்ரீ துர்கா பரமேஸ்வர் ஜி மகாம்பிகா ஜி நமாஹம்.
வாமாஜி நமாஹ, ஜேட்டாஜி நமாஹ, ரௌத்ரி நமாஹ, கால்ஜி நமாஹ, கலிவிகர்ணி நமாஹ, பவஸ்ய தேவஸ்ய ஸ்வரூபிணி நமாஹ, மஹதோஸ்ய தேவஸ்ய ஸ்வரூபிணி நமாஹ, சர்வாபீட்ட பிரசாத பல சித்திரஸ்து மகதைஸ்வர்யாபி வித்திரஸ்து அம்பிகா பிரசாத பல சித்திரஸ்து மகாம்பிகா ஜெய் நமாஹ, சகல கார்ய அனுகூல சர்வாபீட்ட சித்திரஸ்து. பாட்டி பாட்டி பேசமரு, பூ வச்சுக்கோ. அம்மா அம்மா கேளு, பேசமரு. நல்ல அழகான குழந்தை நல்லபடியா பிறக்கணும்னு மனசார வேண்டிக்க. சுவாதி எங்க? சுவாதி, அதோ அங்க இருக்கா சுவாதி. ஸ்வாதி, 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 அம்மா ஸ்வாதி, நில்லுமா. என்னம்மா இது, சொல்லாம குழம்ப திடீர்னு இப்படி வந்துட்ட? ஒன்னும் இல்ல பாட்டி. சரி வா. பத்தல. சுவாதி, என் புள்ள மறுபடியும் உன் வயிற்றுல பிறக்கணும்னு நான் அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டேம்மா. என் வேண்டுதல் நிறைவேறுமோ இல்லையோ தெரியல. உங்க வேண்டுதல் நிறைவேறதா? சுவாதிக்கு தாயாகிற பாக்கியத்தை அந்த அம்மன் தந்திருக்காமா? நிச்சயமா இவ வயிற்றுல தம்பிதான் பிறப்பான். வா, அப்படி உட்காரலாம். வா வா வா. ஏய், நீ என்ன பார்த்து நடக்க மாட்டியா? உன் கண்ண என்ன தலைமையில வச்சுக்கிட்ட நடந்து வர? வசு, நிம்மதியா சாமி கும்பிடலாம். கோவிலுக்கு வந்தா இதா இந்த தரித்திர மூஞ்சிங்கெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. என்னங்க பாத்தீங்களா, புருஷனை எழுந்த விதவைய மூலையில உட்கார வைக்காம இப்படி அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காங்க. சின்ன வயசு இல்லங்க, வீட்ல உட்கார்ந்திருந்தா எப்படி வொர்க் அவுட் ஆகும்? இப்படி அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வந்தா தானே யார் கண்ணிலையாவது படும், அதனால நல்லா வொர்க் அவுட் ஆகும். ஏய், என்ன வார்த்தடி சொன்ன? கோயில்ல இருக்கிறதுனால நீ பொழைச்ச. இதே வேற இடமா இருந்திருந்தா உன்னை ஓட ஓட விரட்டி இருப்பேன். ஆமாமா, நீ விரட்டுறத பாத்துட்டு ஓரமா ஒதுங்கி நிக்கிறதுக்கு நான் உன்ன கையில வளையல போட்டுக்கல. வசந்தரா இல்ல, நானே கேக்குறேன், புருஷனை இழந்தவ வெள்ள புடவை கட்டிட்டு வீட்டுல உட்கார வைக்காம எதுக்காக அவளை இப்ப கோயிலுக்கு கூட்டு வந்திருக்கீங்க? நான் மட்டும் இல்ல,
இந்த விஷயம் தெரிஞ்ச யாரா இருந்தாலும் இப்படி தான் கேட்பாங்க. ராஜலட்சுமி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. என்ன கொஞ்ச நாளா கோயில் பக்கமே ஆள காணோம்? சுவாதி நல்லா இருக்கியா? ஆமா, நான் கேள்விப்பட்டது உண்மையா? என்னது? உங்க பேத்தி மாசமா இருக்காளாமே. அவ உன் வழிக்கு வந்தாளா இல்லையா? பவித்ரா, பவித்ரா கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லம்மா. ஆனா அந்த வீட்ல ஒரு கிழவி இருக்கா, பவித்ராவோட பிளடி கிராண்ட் மதர். எல்லாம் கை கூடி வர சமயத்துல அந்த கிழவி மொத்தமா சொதப்பிட்டா. ரொம்ப நல்லதா போச்சு, இருந்த ஒரே பையனும் போய் சேர்ந்துட்டான். இப்ப வாரிசு இல்லங்கிற பிரச்சனை தீர்ந்து போச்சுல. சரி, அப்ப நான் போயிட்டு வரேன். போற வழியிலதான் என் வீடு இருக்கு, ஒரு தடவை வந்துட்டு போங்க. நீங்க போங்க, நான் அப்புறம் இன்னொரு நாள் வரேன். சரி, நான் அப்ப கிளம்புறேன். அதுதாங்க விஷயம், மாசமா இருக்காளாமே. பொட்ட எழுந்தவ மாசமானா யாராவது ஏதாவது சொல்வாங்கன்னு சுமங்களி கெட்டப்ல கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஆமா, நான் ஒரு விஷயம் தெரியாம தான் கேக்குறேன். புருஷன் செத்துட்டான்ல? ஆமா. அப்போ எப்படி கர்ப்பமானா? யாரு செஞ்ச பாவத்தை இவங்க மறைக்கணும்னு நினைக்கிறாங்களோ? வசந்தரா, வழி தவறி போறதுக்கு என் பொண்ணு ஒண்ணும் உன்ன மாதிரி தரம் கெட்டவில்லடி. அடேங்க அப்பா, உன் பொண்ணு எவ்வளவு சுத்தமானவனு எனக்கு நல்லாவே தெரியும். கல்யாண மேடையில இருந்து எவனோடவ ஓடி போனவ தானே? புருஷன் செத்து போனதோ இப்போ எவனை வச்சிட்டு இருக்காளோ, அதனாலதான் வயத்துல வாங்கிட்டு வந்திருக்கா. இன்னொரு வார்த்தை பேசுன கொன்னுட வேண்டி உன்ன. இத பாரு, இட்லி விக்கிற மாதிரி அவ்வளவு ஈஸி இல்ல கொல்றது. போய் வேற வேலை இருந்தா பாரு. பசோ பாப்பலாம். என்னங்க நீங்க, அவங்கள இப்படியே விட்டுட்டு வந்தா நாளைக்கு நம்மள என்ன வேணாலும் செய்வாங்க. உனக்கு இருக்கிற கேவலமான புத்தி எங்களுக்கு இல்லடி. அடுத்தவங்க குடிய கெடுக்கிறவங்க நாங்க இல்ல. அதனாலதான் உன் தங்கச்சி ஒருத்தனை காதலிச்சுட்டு இன்னொருத்தனை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. புருஷனோட குடும்பம் நடத்தாம வாழ வெட்டிய வந்து அமாவாசைக்கு ஒருத்தனோடையும் பௌர்ணமிக்கு ஒருத்தனோடையும் இருந்து பொழப்பு நடத்திட்டு இருந்தா. நான் ஏன் மனசுக்கு பிடிச்சவரதான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட, கௌரவமா குடும்பம் நடத்திட்டு இருக்க. அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஏய், என் பொண்ண பத்தி பேசுற அருகத உனக்கு இல்லடி. என் பொண்ணோட வாழ்க்கைய சீரழிச்சத நீ தாண்டி. என் பொண்ண பத்தியோ என் பேத்திய பத்தியோ ஏதாவது பேசுன அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. மரியாதை இங்கிருந்து போயிடு. அம்மா, அவகிட்ட நமக்கு என்னமா பேச வேண்டியிருக்கு? பாருடி, சுவாதி சினேகாவ பத்தி எவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்கான்னு. அம்மா, இந்த மாதிரி மதம் பிடிச்ச யானு எல்லாரையும் காலால மிதிக்கதா செய்யும். அந்த யானை மாதிரிதான் இந்த யானையும் மதம் பிடிச்சு தெரியுது. நீ வாமா, வா. இதெல்லாம் ஒரு ஜென்மம். என் புருஷனை பார்த்து மதம் பிடிச்ச யானைன்னு சொல்றியா? உன் புருஷனுக்கு தாண்டி மதம் பிடிச்சிருக்கு. ஏனங்க உங்களை பார்த்து மதம் பிடிச்ச யானைன்னு சொல்லிட்டு போற, பாத்துட்டு சும்மா நிக்கிறீங்க? பசோ, யானை வந்தா திருநாயங்க குலைக்கதான் செய்யும். அதெல்லாம் நாம பாத்துக்கிட்டு இருக்க முடியுமா? அங்க வா, புளியோதரை தராங்க, சீக்கிரமா வா. பசோ, சீக்கிரமா வாடி, புளியோதரை தீந்துற போது. வரங்க. We'll be right back.
Hey, Ajay, my son. What a pleasant surprise. எப்போ வந்த? ஏன் வெளியில நின்னுட்டு இருக்க? உள்ள வந்திருக்கலாம்ல? Dad, Dad, why are you so excited, huh? நான் என்ன, எதாவது நிலால இருந்தா வந்திருக்கேன். மதுரையில இருந்து தானே வந்திருக்கேன். நீங்க இப்படி வாங்க. ஏன்டா இவ்வளவு டென்ஷனா இருக்க? போன கறி சக்சஸ் ஆலையா? சொல்லுடா, சக்சஸ் ஆலையா? சக்சஸ் ஆஃப் ஃபெயிலியரோ? எனக்கு ஒண்ணு புரியல மாம். என்னடாச்சு? பவித்ராவணி பாத்தியா இல்லையா? அவ உன் வழிக்கு வந்தாளா இல்லையா? பவித்ரா, பவித்ரா கிட்ட எந்த பிரச்சனையும் இல்ல மாம். ஆனா அந்த வீட்ல ஒரு கழவி இருக்கா, பவித்ராவோட பிளடி கிராண்ட் மதர். எல்லாம் கை கூடி வர சமயத்துல அந்த கழவி மொத்தமா சொதப்பிட்டா. என்ன சொல்ற? பவித்ரவணி கல்யாணம் பண்ணிக்கிறதுல அந்த கழுவுக்கு இஷ்டம் இல்லையா? எனக்கு மட்டும் இல்ல, எந்த என்ஆர்ஐக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல அந்த கழுவுக்கு இஷ்டம் இல்லையா? இங்கேயே எவனாவது ஒருத்தனை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாளா? கன்வின்ஸ் பண்ண எவ்வளவு ட்ரை பண்ணம்மா, எங்க பிளடி ஆல்ரெடி கன்வின்ஸ் ஆக மாட்டேங்கிறாளே. அப்படின்னா பவித்ராவணி கல்யாணம் செஞ்சுக்க முடியாதா? நோ 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 டாட், பவித்ரா இப்ப முழுசா ஏன் கண்ட்ரோல்ல இருக்கா? இப்போ ஃபோன் பண்ணி வர சொன்னாலும் வந்துருவா. அவ மட்டும் வந்து பிரயோஜனம் இல்லடா, அவ வந்தா ஆஸ்தியோட தான் இங்க வரணும். அப்பதான் அவ சொத்து நம்ம கைக்கு வரும், அவ அழகி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆஸ்தி இல்லாத அவள நான் மட்டும் எப்படிமா கூட்டிட்டு வருவேன்? நான் அவ ஆஸ்தியை விரும்புறது தெரிஞ்சா என்கிட்ட வருவாளா? அதனாலதான் ஆஸ்தி தேவையில்லை, நீதான் வேணும் அப்படின்னு சொன்ன. என்னோட வரத்துக்காக ரெடியா இருக்கா தெரியுமா? பட் உடனே பெரியவங்களை கூப்பிட்டு நம்ம கல்யாண விஷயமா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்க. எவ்வளவு சொல்லி அந்த கேள்வி ஒத்துக்கவே இல்ல இல்லையா? கடைசி வரைக்கும் ஒத்துக்கலனா நீ என்ன செய்வ? எனக்கு பொண்டாட்டி ஆவதான விதி இருந்தா நிச்சயமா ஒத்துக்குவாமா, இல்லனா நாம ஒத்துக்க வைப்போம். அதுக்கப்புறம் அவளால என்ன பண்ணிட முடியும்? நீ எது செய்யறதா இருந்தாலும் சீக்கிரமா செய். சரம் சுந்தர காண்டமே, மழை தொழில் பொறுமையை முத்தன மாற்றிடும் சுந்தர.